ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு பெருசா அச்சீவ் பண்ணலாம். உங்களை விட ஸ்மார்ட்டாவும் டேலண்டடாவும் இருக்கிறவங்கள நீங்க பீட் பண்ண முடியும். இது வந்து உங்களோட ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ணும். அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தோட பேர் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட். ஐன்ஸ்டைன் கூட காம்பவுண்ட் எஃபெக்டை 8th வண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றாரு. காம்பவுண்டிங் எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்னா அதை புரிஞ்சுக்கிறவங்க அதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிப்பாங்க, அது புரியாதவங்க அதுக்கு பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஐன்ஸ்டைன் ஏன் காம்பவுண்ட் எஃபெக்டை 8th வண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றாரு அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஒரு தடவை ஒரு ராஜா வந்து செஸ் விளையாடிட்டு இருந்தாரு. அந்த கேம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அந்த கேமோட கிரியேட்டரை அவர் கூப்பிட்டாரு. ராஜா அவர்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொன்னாரு. அதுக்கு அவர் வந்து, ராஜா எனக்கு ஒன்றும் பெருசா தேவையில்லை, நீங்க இந்த செஸ் போர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்கொயரில் ஒரு அரிசியை வைங்க, அதுக்கப்புறமா அடுத்து வர எல்லா ஸ்கொயர்லேயும் முன்னாடி இருந்த ஸ்கொயரில் இருக்க அரிசியை விட டபுளாக வைங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. என்னப்பா நீ லூஸா, இவ்வளோ கம்மியாக கேட்குற, இவ்வளோ கம்மியாக கேட்டு நீ என்னை இன்சல்ட் பண்ணிட்டேன்னு அவர் சொன்னார். உனக்கு வேணும்னா வைரம், வைரோரியம், இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் கேளு, நான் தரேன்னு சொன்னார். ஆனால் அவர் வந்து, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் கேட்ட அரிசியே போதும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ராஜா வந்து இவனுக்கு பணக்கார ஆகிற ஆசை இல்லைன்னு நினச்சி அவரோட சிப்பாயிங்க கிட்ட அவர் எவ்வளோ அரிசி கேட்டாரோ அதையே கொடுத்துருங்கன்னு சொன்னார். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சிப்பாய் வந்து அந்த ராஜா கிட்ட வந்தார். அந்த சிப்பாய் ராஜா கிட்ட என்ன சொன்னார்னா, ராஜா நம்ம அந்த ஆளை லூசுன்னு நினச்சோம், ஆனால் அவன் ரொம்ப புத்திசாலி ராஜா, அவர் கேட்ட அளவுக்கு அரிசியை இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது ராஜா அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ நீங்களும் ஷாக் ஆகியிருப்பீங்களே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வாங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாருங்க, செஸ் போர்டில் மொத்தம் 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ மொதல் ஸ்கொயரில் ஒரு அரிசி, அதுக்கப்புறமா வர எல்லா ஸ்கொயர்லேயும் முன்னாடி இருந்த ஸ்கொயரை விட டபுள் பண்ணணும். அப்போது ரெண்டாவது ஸ்கொயரில் 2 அரிசி, தேர்ட் ஸ்கொயரில் 4 அரிசி, ஃபோர்த்தில் 8 அரிசி, அப்புறம் ஃபிஃப்த் பாக்ஸில் 16 அரிசி. இதே மாதிரி டபுள் பண்ணிக்கிட்டு நம்ம 64th ஸ்கொயர் வரும்போது டோட்டலாக நம்மக்கிட்ட இவ்வளோ ரைஸ் இருக்கும். எவ்வளோ ரைஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லக்கூட தெரியல. ஆனால் அதோட வெயிட்டை மெஷர் பண்ணோன்னா அது வந்து 461 பில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இருக்கும். இன்னைக்கு அந்த அளவுக்கு ரைஸோட வேல்யூ வந்து 300 trillion யூஎஸ் டாலர்ஸை விட அதிகமாக இருக்கும். அதாவது இந்த உலகத்தோட மொத்த வெல்த்தே அவ்வளோதான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த ஆள் வந்து வெறும் அரிசி தானே கேட்குறான், முட்டாளாக இருப்பான்னு நம்ம நினச்சோம். ஆனால் அந்த ஆள் வந்து ரொம்ப புத்திசாலி, அவருக்கு காம்பவுண்டிங்கோட பவர் தெரிஞ்சிருக்கு. அவரு கொஞ்சம் அரிசி கேட்கல, இந்த உலகத்தோட மொத்த வெல்த்தை கேட்டிருக்காரு. இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை நம்ம டாமினோ எஃபெக்ட் இல்லை ஸ்னோபால் எஃபெக்ட்னு கூட சொல்லுவோம். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் எப்படி ஒரு ப்ராசஸ்னா, நம்ம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா அந்த ரிட்டர்ன்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இதோட க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது உங்களோட பணம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ இது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க நம்ம ஒரு கேம் விளையாடுவோம். இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆஃபர் கிடைக்குது. ஒன்று, இன்னிக்கே நீங்கள் 5 crore ரூபீஸ் வாங்கிக்கலாம், இல்லைனா 1 ரூபா வந்து 30 டேஸ்க்கு டபுள் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இப்போ உங்களுக்கு இருக்க ரெண்டு ஆஃபர்ஸ். இந்த ரெண்டு ஆஃபரில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த 5 crore ரூபீஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த 1 rupee டபுள் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாரு. நம்ம ஃபஸ்ட்டு டேல பார்த்தோன்னா உங்ககிட்ட 5 crore ரூபீஸ் இருக்குது, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட 1 rupee தான் இருக்குது. செகண்ட் டேல 2 rupees, தேர்ட் டேல 4 rupees. இது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் இருந்தது. நம்மளுக்கு இந்த க்ரோத்தை பார்த்தா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய க்ரோத் இல்லையேன்னு தோணும். ஆனால் உண்மையான மேஜிக் வந்து 18th டேல தான் நடக்கும். அந்த 1 rupee வந்து 18th டே அன்னைக்கு 1,31,072 rupees ஆகியிருக்கும். இதுதான் வந்து டிப்பிங் பாயிண்ட். இந்த டிப்பிங் பாயிண்ட்க்கு அப்புறமா பணத்தோட growth வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அந்த 1.3 lakhs வந்து அரௌண்ட் 54 crores ஆ இருக்கும். இதனால உங்களுக்கு 48 crores loss, ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணதுனால 48 crores profit. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங்ன்ற விஷயம் வந்து ஸ்லோவா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் தரும். நம்ம காம்பவுண்டிங்கோட கிராஃபை பார்த்தோம்னா லாஸ்ட் few இயர்ஸ்ல தான் ரொம்ப அதிகமா growth இருக்கும். அதாவது டிப்பிங் பாயிண்ட்க்கு அப்புறம் தான் க்ரோத் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வாரன் பஃபெட் இந்த உலகத்திலே 3rd richest man, அவர் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 75% ஆஃப் த வெல்த் கிரியேட் பண்ணாரு. இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். ஆனா நார்மலா எல்லா மனுஷங்களுக்கும் பொறுமையே இல்லை. அவங்க கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட்
மெட்டீரியல்ஸ் கிடைக்கலனா உடனே குவிட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வாரத்திலே எந்த சேஞ்சஸும் தெரியாததுனால இது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைச்சு எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுருவாங்க. நம்மள நிறைய பேர் வந்து நம்மளோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்போம், அதனால புக்ஸ் படிக்கணும்னு நினைப்போம். ஆனா புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே குவிட் பண்ணிடுவாங்க. அதாவது டிப்பிங் பாயிண்ட்க்கு முன்னாடியே குவிட் பண்ணிடுவாங்க. அதனால அவங்களுக்கு பெருசா எந்த ரிசல்ட்ஸும் தெரியாது. இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை நம்ம லைஃப்ல இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அப்ளை பண்ணலாம். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஓவர் நைட் சக்சஸ்னு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து திடீர்னு யாராவது ஃபேமஸ் ஆனாங்கன்னா ஒரே நைட்ல இவன் ஃபேமஸ் ஆயிட்டான்னு நினைப்போம், ஆனா அதுக்கு பின்னாடி வந்து அவங்க பல வருஷம் உழைச்சிருப்பாங்க. அந்த உழைப்பு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த டாபிக்கு ரிலேட்டடா மெஸ்ஸியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஓவர் நைட் சக்சஸா மாறுறதுக்கு அவருக்கு 17 years and 114 days ஆச்சாமா. அவ்வளோ நாள் உழைச்சதுதான் ஒரு காம்பவுண்ட் எஃபெக்டா கிரியேட் ஆகி அவர் ஒரு ஓவர் நைட் சக்சஸா மாத்திருக்கு. காம்பவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து நீங்க பெனிஃபிட் ஆகிறதுக்கு ரொம்ப சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறமா கன்சிஸ்டன்டா இருங்க. நீங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு காம்பவுண்டட் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களோட லைஃபை ஏனோதானோன்னு ஆட்டோ பைலட்ல போக வைக்காதீங்க. நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி இன்டென்ஷனலா பண்ணுங்க. என் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமும் நான் முடிவெடுத்து தான் பண்றேன்னு உங்களுக்கு தெரியணும். ஏதோ லைஃப் அப்படியே போகுதுன்னு போக விடாதீங்க. நீங்க இன்டென்ஷனலா நல்ல டிசிஷன்ஸை ஒரு லாங் டைம் பீரியடுக்கு எடுத்தீங்கன்னா காம்பவுண்ட் எஃபெக்டோட பெனிஃபிட்ஸை நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து த காம்பவுண்ட் எஃபெக்ட் பை டேரன் ஹார்டி, இவர் புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாம இருக்க. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஜெயண்டை எழுப்ப இந்த ஐ பட்டனை பிரஸ் பண்ணி அவேக்கன் த ஜெயண்ட் வித் இன் வீடியோவை பாருங்க. எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.